ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நெஃப்டியோட வரக்கூடிய வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே பேங்க் நெஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இன்ட்ராடே பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏன் அப்படின்னா, எல்லாருமே ஆப்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப நாள் லாஸ் ஆன அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லராக இருக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு. ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நிறையா பேர் நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது தியரிட்டிக்கலாக நீங்கள் படித்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து கையை ஹேண்ட்பேரில் இப்படி வச்சுருக்கணும், சரிங்களா, நீங்கள் இப்படி உட்காரணும், பெடலை இப்படி வந்து நீங்கள் மிதிக்கணும், இந்த மாதிரியான தியரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் அதை லைவில் நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கடினமாக இருக்கும். அதை சொல்லி எல்லாம் புரிய வைக்கவே முடியாது. அனுபவத்தில் தான் என்ன வரும் அப்படின்னா, நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுப்போம். அதே தான் இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் நிறையா ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, நீங்கள் எவ்வளோ ட்ரேட் எடுப்பீங்க, நிறையா ட்ரேட் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நாள், மினிமம் 3 மந்த்ஸ் ஆச்சும், இதெல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது நான் பேங்க் நெஃப்டி இங்கே வச்சுருக்கேன். ஸோ ட்ரெண்டு வந்து நம்ம வந்து அப் ட்ரெண்டு போகும் அப்படிங்கிறது தான், ஏன்னா இங்கே ட்ரெண்டு பிரேக் பண்ணியிருக்கு. எல்லாரும் அப் ட்ரெண்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இண்டிகேட்டர்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க பேங்க் நெஃப்டியில், சரிங்களா. அந்த இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இண்டிகேட்டர் சக்ஸஸ் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டரை நம்ம பயன்படுத்தி தொடர்ந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இண்டிகேட்டர் சக்ஸஸ் கிடையாது. எந்த இண்டிகேட்டருமே வந்து நமக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் எல்லாமே வேஸ்ட் தான், சரிங்களா. ஏன்னா இண்டிகேட்டருங்கிறது ஒரு பார்ட், அவ்வளோதான். இப்போது இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, சரிங்களா. இந்த இண்டிகேட்டரோட வேலை என்ன, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும், ப்ரீவியஸாக இருக்க அந்த சார்ட்டை அதுவே அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லும், சரிங்களா. இதில் இப்போ இங்கே ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குல்ல, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு பிரேக் அவுட் நடந்துருக்கல, இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. இப்போ இதிலேருந்து அகெயின் நீங்கள் ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னா இதில் வரைவீங்க, ட்ரெண்டு வரைஞ்சிங்கிறவங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ இங்கேருந்து கரெக்டாக இந்த லெவலில் எடுப்பாங்க, சரிங்களா. இது வரைக்கும் தான் உங்கள் டார்கெட். ஸோ எது வரைக்கும் அடுத்து பேங்க் நெஃப்டி போகலாம் அப்படின்னா, 44,600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்போதுமே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் போட்டோன்னா மார்க்கெட் டக்குன்னு சரிஞ்சிரும், சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து பையர் ஆக்குப்பை பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க, இங்கே செல் நடக்கும். இது நார்மலாக நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. டிமாண்ட் சோன், சப்ளை எங்கே நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இப்போ இங்கே ரெட் கேண்டில் கொடுத்துருச்சு. இங்கே இருக்கிறதுல இருக்கிற ப்ராப்ளமே அதான், ஏன்னா ப்ராப்பராக பையர் வரல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி இங்கே ட்ரெண்டு ஃபார்மில் தான் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா. ஸோ இதுவுமே ட்ரெண்டு படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இனிமேல் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு 43,350 மேலே போனால் தான் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகும். உடனே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்குங்க, ஏன் சார் சின்ன கேப் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கெட் எப்போவுமே மேலே போக விட்டுட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஆனால் பேங்க் நெஃப்டி இதை மட்டும் பார்த்து இயங்குறது இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பேங்க் நெஃப்டி சர்டன் ரூல்ஸ் அண்ட் சர்டன் ப்ரின்சிபல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இது மூலமாக தான் பண்ணணும், சரிங்களா. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஸ்டேட் கோட்டக், இதெல்லாம் வெயிட்டேஜில் வந்து அதிகம். இது எப்படி மூவ் ஆகுதோ, இதெல்லாம் சேர்த்து கூட்டினீங்கன்னா 100 இருக்கும், சரிங்களா. இந்த 10 பேங்க்கும் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் பேங்க் நெஃப்டி மூவ் ஆகும். இதுலேயும் ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இதை எப்படி பார்க்கணுங்கிறதுக்குன்னே நம்ம மல்டிபிள் சார்ட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி சொல்லி கொடுப்பேன். ஏன்னா ஒரே இதில் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம நிறையா சார்ட் போட்டு மல்டிப்புளாக பயன்படுத்தி தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்து முடித்த உடனே இப்போ நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்குது, சரிங்களா. அப்போ இங்கே ஒரு ப்ராப்பராக பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க மூமெண்ட்டை இங்கே கொடுத்துருச்சு, சரிங்களா. அதுக்கு ஹையாகவே கொடுத்துருச்சு, செம்மையாக கன்சாலிடேஷன் இருக்கும். இனிமேல் இது என்ன ஆகணும் அப்படின்னா, 1,645 மேலே போனால் தான் ஸ்ட்ராங் ஆகும். அது வரக்கூடிய நாளில் நடக்கணும்.
ஐசிஐசிஐ 24ல இருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பொறுத்த மட்டில் சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை தொடங்கும் போது என்ன அப்படின்னா ஹைலி கன்சல்டேஷன். இங்கே பாருங்களேன், இந்த லைன் வந்து ஷேடோ லைன் விழுந்திருக்கு. நிறைய பேர் விக்னு சொல்லுவீங்க, ஷேடோ லைன் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது என்ன அர்த்தம்னா மார்க்கெட் மேலே போனதை அப்படி கீழே இறக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் இங்கே தொடும் போது என்னென்னா இங்கே ப்ராஃபிட் இங்கெல்லாம் பை எடுத்தவங்க இங்கே விற்பாங்க. அப்போ இந்த இடத்துல கன்சல்டேஷன் அடிக்கும். அதனால் ஐசிஐசிஐ எப்படி போகும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணவே முடியாது. ஆக்சிஸ் ஒரு பிரேக் அவுட் பண்ணி திரும்ப டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி அகெயின் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோடெக் டவுன் ட்ரெண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐஎன் பிரேக் அவுட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த சூழல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நெஃப்டி எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் எப்பவுமே ஃபஸ்ட்டே ஒரு வார்த்தை சொன்னேன், இன்ட்ராடே பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்ட்ராடே பண்ணிங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது தான் மான் இருந்தால் வேட்டையாடலாம் சரிங்களா. இதில் நிறைய பேருக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்குது, மார்க்கெட் நல்லா இருந்தாலும் என்னால் பணம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் என்னென்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி டவுனில் வந்துட்டுருக்கோம். அந்த நேரம்லாம் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் பணம் பண்ண முடியாது. என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, ஒரு மான் இருந்தால் வேட்டையாடுறது கஷ்டம், பத்து மான் இருந்தால் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சும்மா கள்ள தூக்கி எறிஞ்சால் கூட அது மேலே பட்டுரும் சரிங்களா. நம்ம ப்ராப்பரான டூல் வச்சுருந்தா அந்த மானை வீழ்த்திடலாம். ஸோ இந்த பத்து மான் நிற்கிற மாதிரி மார்க்கெட் அமையணும். அப்போ என்னென்னா நெஃப்டி புதுசாக வர்றவங்க நெஃப்டி ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தாலோ இல்லை ஒரு பர்சன்டேஜுக்கு பிலோவாக இருந்தாலோ ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் வந்தாலும் கம்மியான ஃபெயிலியர் வரும். 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெஃப்டியோட வேலை. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் அதை செக் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உள்ளே தொடர்ந்து பையர்ஸாக இருந்தால் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக சக்ஸஸ் வரும் சரிங்களா. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வைங்க. இந்த 43,350 மேலே போச்சு அப்படின்னா என்ன நடக்கு அப்படிங்கிறத அடுத்த வாரம் என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.